பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள். ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. நேயர்கள், இந்த வீடியோ மூலமாக நியூமராலஜியில் ஆறாம் நம்பரை பற்றி கொஞ்சம் பேசலான்ட்டு பேசுகிறோம். இந்த ஆறாம் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் அதிசயமாக பார்க்கப்படுகிற ஒரு நம்பர், சுக்கரனுடைய நம்பர். இந்த ஆறாம் நம்பரை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆறாம் தேதி, பதினஞ்சாம் தேதி, 24ஆம் தேதி, ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் வருது இல்லையா. இப்படிப்பட்ட அந்த நம்பர்களில் தேதிகளில் பிறக்கக்கூடியவங்கள்லாம் ஆறாம் தேதிக்காரங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பெரும்பாலும் இந்த ஆறாம் தேதியில் பிறக்கிறவங்க பார்த்திங்கன்னா, உற்சாகமாக வாழணும், அனுபவித்து வாழணும், எல்லாம் எனக்கு வேணும், எதையும் நாம் இழக்கக்கூடாது, பிறந்ததே அனுபவிக்கிறதுக்கு தான், சாதிக்கிறதுங்கெல்லாம் அப்புறம் பார்ப்போம், முதல்ல என்ஜாய் பண்ணுவோம், இப்படி என்று சொல்லக்கூடிய அடிப்படை அடித்தளை மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அடிப்படையாக பார்த்திங்கன்னா, இந்த நம்பரில் இருக்கிறவங்க அத்தனை பேர்களுமே ரொம்ப வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சி முதுகு வளைஞ்சி இப்படியெல்லாம் வாழக்கூடிய வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள். மிக சுலபமாக, எளிமையாக, பேச்சாற்றலோடு, கலைநயத்தோடு, ஏதோ யாருக்கும் தெரியாத ஒன்றை தான் கற்று வைத்திருக்கிற காரணத்தால் அதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கை பிரகாசப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்குவாங்க. அதிகம் பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலை சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகளோடு வாழக்கூடியவங்க பார்க்கலாம். நடனமணிகளாகட்டும், நாட்டியத்தில் உடையவர்களாகட்டும், அல்லது சினிமா, ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்க, இன்னும் சொல்லப்போனால் ஆர்கிடெக்ட் படிக்கிறவங்க, டிசைன் கோர்ஸ் படிக்கிறவங்க, இந்த கார் டிசைன் படிக்கிறவங்க, இல்லஸ்ட்ரேஷன் படிக்கிறவங்க, இப்படிப்பட்ட அநேகர்களுக்கு இந்த ஆறாம் நம்பரில் பிறந்த குழந்தைகளாக இவங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஆறாம் நம்பரில் பிறக்கிறவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் யாரும் செய்யாத ஒன்றை நான் இப்போ புதுசாக பண்ணியிருக்கிறேன், இது என்னோட மன அளவில் தோன்றிய கற்பனை, நான் அப்படியே நிஜம் பண்ணியிருக்கிறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதம் செய்யக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த குருவை மிஞ்சின சிசிய பிள்ளைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, இதெல்லாம் இந்த ஆறாம் நம்பர் காரங்களுக்கு பொருந்தும். அதிகம் பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு செல்கிறது, வெளிநாடுகளில் போய் வாழ்க்கை அமைச்சிக்கிறது, படிக்கிறதுக்காகவே வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் நம்பரில் நிறைய பேர் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதுனால பார்க்கறதுக்கு லட்சணமாக இருப்பாங்க, முகலட்சணமாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த குழந்தைகள் பிறக்கின்ற வீட்டில் வறுமை என்பது கூட ஒழிந்து போகும். ஏனென்றால் இந்த பிள்ளைங்க இந்த உலகத்தில் சகல சம்பாதனைகளோட சுகபோகத்தோட வாழணும் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஆறாம் நம்பருக்கு இருக்கிறதுனால, ஒரு பரம ஏழை என்று சொல்லக்கூடிய வீட்டில் இந்த குழந்தைகள் பிறந்தாலும் கூட, இந்த பிள்ளைகள் வளர்ந்து வர வர இந்த பிள்ளைகளுக்கு வரவேண்டிய இப்படிப்பட்ட வாழ்வாதாரம் கிடைப்பதற்காகவே அந்த பெற்றோர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், முன்னேற்றங்கள், இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கட்டாயமாக வருவது உண்டு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறந்த இந்த குழந்தைங்க படிக்கிற போது நான் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமாக கலை நுணுக்கங்களோடு படிப்பாங்க அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, உத்தியோகம் பார்க்குற போது அநேகம் பேர் பார்த்திங்கன்னா சொந்தமாக ஏதாவது செஞ்சால் என்ன தப்பு அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்றுமதி தொழில், ஆடைகள் நவீனமாக செய்து தைத்து ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள், இந்த டிசைன் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட தொழில் துவங்கி அதில் மிகப்பெரிய வெற்றி கண்டவர்கள் எல்லாம் இந்த ஆறாம் நம்பரில் பிறந்தவங்களை இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் அவங்க செய்கின்ற தொழிலில் பார்த்தீங்கன்னா முழுமூச்சாக இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு, இது எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுறோமேனு தெரியாமல், இது நான் சொல்கிற கஷ்டம் என்பது வேர்வை சிந்திப்படுகிற கஷ்டம் இல்லை, நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கின்ற உழைப்பு, அந்த 24 மணி நேரமும் டெடிகேட் பண்ணி வேலை செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள், இவைகளெல்லாம் கூட இந்த ஆறாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு வருவதை பார்க்க முடியும். அதே போல் இந்த ஆறாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் 6, 9 இந்த இரண்டுமே அதிர்ஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு தொழில் துவங்கணும், ஒரு கம்பெனி வைக்கணும், அந்த கம்பெனிக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆறாம் நம்பரில் பேர் வைக்கலாம், 15ஆம் எண் வருகிற மாதிரி பேர் வைக்கலாம், 24ஆவது எண் வருகிற மாதிரி கூட்டுத்தொகை வருவது போல் பேர் வைக்கலாம். அதே போல் இந்த 9ஆம் நம்பரோட கூட்டுத்தொகையிலையும் நீங்கள் பேர் வைக்கலாம். 9, 18, 27 இப்படி என்று சொல்லக்கூடிய எண்கள் எல்லாம் சேர்ந்து வருவது போல் ஒரு பேர் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே போல் இந்த ஆறாம் நம்பரில் பிறக்கிறவங்க இனிமையான முரடர்கள் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது அவளை பெருசாக அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க, சண்டைக்கு போக மாட்டாங்க, சமாதானத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் இனிமையாக இருக்கக்கூடிய முரட்டுத்தனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி, போராடுறது, தனக்குள் வைத்து கொண்டு போராடுறது, இப்படிப்பட்ட ஒரு விதமான மன இயல்புகளோடு போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள்.
இவர்களுக்கு இந்த உலகத்திலே திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது அற்புதமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல பிள்ளைகள் அந்த குடும்ப வாழ்க்கை இது சம்பந்தப்பட்ட அநேக விஷயங்களில் இந்த ஆறாம் நம்பர் காரங்க ரொம்ப ஜொலிக்கிறத பார்க்க முடியும். ஆடை அணிகளச் சேர்க்கையை விரும்பக்கூடியவர்கள் அழகான இல்லம் கட்டி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அந்த இல்லத்துக்குள்ளாகவே மிக அரிய பல கலை நயங்களோடு வேலைப்பாடுகளோடு வாழணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி சில பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏதாவது கோபுரத்துக்கு முன்னாடி போய் இருந்துக்கிட்டு இது எப்படி கட்டியிருப்பாங்க என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. இப்படி யாரும் செய்யாத ஒன்றை ஒரு கலை நயத்தோடு நுணுக்கத்தோடு மன உருக்கத்தோடு செய்யக்கூடிய பிள்ளைகள் இந்த ஆறாம் நம்பரில் இருக்கிறத பார்க்க முடியும். அநேகமாக சினிமா நடிகைகளாக இருக்கக்கூடியவங்க கூட இந்த ஆறாம் நம்பரில் கூட்டுத்தொகை ஆறாம் நம்பர் வருகிற மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த உலகத்தில் அந்த துறைகளிலும் கூட ஒரு நல்ல ஃபேமஸாக வர்றது பொருள் சம்பாதிக்கிறது நல்ல பேர் புகழோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் இந்த ஆறாம் நம்பரில் பிறக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தா பெற்றோர் உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க மாட்டார்கள். தன்னிச்சையாக தானாக எந்த கஷ்டப்பட்டாவது முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த முன்னேற்றம் வருவதற்காக தான் நினைத்ததை சாதிப்பதற்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள் ஏராளமாக இருப்பாங்க. லேட்டாக கல்யாணம் நடக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு. கொஞ்சம் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இளமையை கொஞ்சம் மிஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. வீட்டோடு உட்கார்ந்து பேசி பழகி சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கையை கொஞ்சம் மிஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆகியவைகளெல்லாம் தான் இந்த இந்த ஆறாம் நம்பர்காரங்களுக்கு மிகப்பெரிய ஜீவனாப்தம் மிகப்பெரிய பெயர் புகழ் கிடைப்பதற்கு ஒரு அடிப்படை கருவிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ஆறாம் நம்பரில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு நயமான நியாயமான ஒரு நிதானமான அழகு லட்சணம் பொருந்திய மற்றவர்கள் பார்வைக்கு பாராட்டப்படுகின்ற அல்லது பொறாமைப்படுகின்ற அளவிற்கு அழகு லட்சணங்களோடு வாழக்கூடிய முழு வாழ்க்கை வாழ பிறந்தவர்களாக இந்த ஆறாம் நம்பர்காரங்க இருப்பாங்க. நேர்களே, நல்லபடியாக இந்த ஆறாம் நம்பர்காரங்க வாழட்டும், நாமளும் வாழ்த்துவோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.